அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிகிலா வெங்கட் ஆயுர்வேத மருத்துவர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம லோ போன் டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். லோ போன் டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய எலும்புகள் அதனுடைய திடத்துவம், அதனுடைய சக்தி, அதனுடைய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாகிடுறது. அதனுடைய பலகீனத்தை தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போது அதை வந்து மெடிக்கல் டைமில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபெனியா இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லோ போன் டென்சிட்டி பத்தி ஆயுர்வேதத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, ஆயுர்வேதம் என்ன சொல்றது இதை பத்தி அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம். ஆயுர்வேதம் நமக்கு வந்து ஒரு உணவு சாப்பிட்டா அது எப்படி ஒவ்வொரு அவயவங்களா மாறுது, எப்படி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஸ்ட்ரென்த்தா போகிறது அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஆச்சாரியர்கள். அதில் எடுக்கும்போது போன் அப்படின்னா அஸ்தின்னு சொல்லுவோம். சப்த தாத்துஸ் இருக்கு, ரச, ரத்த, மாம்ச, மேத, அஸ்தி, மஜ்ஜா, சுக்ர அப்படின்னு சப்த தாத்துஸ் இருக்கு. இந்த ஏழு தாத்துஸ்ல அஸ்தி அப்படிங்கிறது தான் எலும்பு. இந்த எலும்பு எப்படி பலகீனம் அடையுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த எலும்பு பலகீனத்தை எப்படி லோ போன் டென்சிட்டின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்க போகிறோம்.